concentration of solution na enna appdinu paathom mass percentage oda formula enna volume percentage oda formula enna appindrathu detail ah na ungalku explanation oda previous video upload panni irupen ipo namba mass percentage or formula padichom pathinga andha formula va or problem la apply panni answers enna varudhu appindrathu namba paapom okay so iniki namba enna concept paakrom appadina problems based on mass percentage okay so solution lesson la unga book bag la roman letter 6 long answers irukum so adile 5th sum pathinga appadina oru problem ah kuduthirukanga andha problem edha base panni appadina mass percentage base panni ipa andha problem the epdi solve pananum appindradha paapom so first question paapom a solution is prepared by dissolving 45 gram of sugar in 180 gram of water 180 கிராம் ஆஃப் வாட்டர்ல 45 கிராம் ஆஃப் சுகரை வந்து நான் கரைச்சி ஒரு சொல்யூஷன் प्रिபெயர் பண்ணியிருக்கேன் ஓகேவா கால்்குலேட் தி மாஸ் परसेंटेज ஆஃப் சொல்யூட் இப்போ இதோட மாஸ் परसेंटेज என்ன அப்படிங்கறத கால்்குலேட் பண்ண சொல்றாங்க ஓகே சோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க மாஸ் परसेंटेज சோ மாஸ் परसेंटेजக்கு நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம் என்ன அப்படினா மாஸ் परसेंटेज இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இன்டு 100 இந்த மாஸ் ஆஃப் சொல்யூஷன்ன்றது என்னது சொல்யூஷன் அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு உருவாக்கப்படுது அப்படினா சொல்யூட்டோ சால்வெண்டோ கலந்ததனால தான் சொல்யூஷன் உருவாக்கப்படுது அப்ப நான் சொல்யூஷனோட மாஸ் எழுதுறேன் அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா சொல்யூட் எவ்வளவு மாஸ் எடுத்துக்கோமோ அது கூட சால்வெண்டோ எவ்வளவு மாஸ் எடுத்துக்கோ இது ரெண்டுத்தையும் நம்ம கூட்டி ஒரு நியூமெரிக்கல் வேல்யூவா கொடுப்போம் அதுதான் மாஸ் ஆஃப் சொல்யூஷன் அப்படினு அர்த்தம் ஓகே சோ இன்டு 100 அப்படிங்கறது எதை நோட்டிஃபை பண்ணுது அப்படினா परसेंटेज நோட்டிஃபை பண்ணுது ஓகேவா சோ சாலிபிலிட்டில இருக்கிற கூடிய ஃபார்முலா வேற இதுல இருக்க கூடிய ஃபார்முலா வேற சோ சாலிபிலிட்டில இங்க கீழ சால்வெண்ட் போடுவீங்க ஆனா நம்ம இது வந்து இந்த மாஸ் परसेंटेज இந்த டாபிக் மூலமா நம்ம இந்த ஃபார்முலாவை படிக்கிறோம் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் அப்படிங்கற ஒரு டாபிக் மூலமா அதனால கீழ சொல்யூஷன் தான் வரும் இங்க வந்து परसेंटेज டினோட் பண்றதுக்கு இன்டு 100 பண்றோம் பட் சாலிபிலிட்டில பாத்தீங்க அப்படினா எவ்வளவு கிராம் ஆஃப் சால்வெண்ட் அவங்க ஸ்டாண்டர்டா வெச்சிருக்காங்களோ அத நோட்டிஃபை பண்றதுக்கு அங்க இன்டு 100 போடுவாங்க சோ வித்தியாசத்தை புரிஞ்சிக்கிட்டு படிங்க ஓகே இப்போ நம்ம ஃபார்முலா எழுதியாச்சு ஓகேவா இப்போ என்ன அப்படினா ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடிய சொல்யூஷன்ல எது சொல்யூட் எது சால்வெண்ட் அப்படிங்கறத பாப்போம் see 45 கிராம் ஆஃப் sugar அப்படிங்கறது சொல்யூட் 180 கிராம் ஆஃப் வாட்டர் அப்படிங்கறது சால்வெண்ட் சொல்யூட்ன்றது ஒரு சொல்யூஷன்ல ரொம்ப கம்மி அமௌண்ட் ஆஃப் காம்போனென்ட் எதை யூஸ் பண்ணிருக்கோமோ அத சொல்யூட்னு சொல்லுவோம் அதிக அமௌண்ட் ஆஃப் காம்போனென்ட் எதை யூஸ் பண்ணிருக்கோமோ அத சால்வெண்ட் அப்படினு சொல்லுவோம் இங்க பாருங்க இது 45 கிராம் தான் பட் இது 180 கிராம் சோ அதிகமான காம்போனென்ட் பாத்தீங்கன்னா வாட்டர் அதனால வாட்டரை சால்வெண்டா எடுத்துக்கறோம் அண்ட் sugar கம்மியா இருக்குன்றதனால sugar-ஐ சொல்யூட் அப்படினு எடுத்துக்கறோம் ஓகே சொல்யூட் என்ன சால்வெண்ட் என்னன்றது எடுத்தாச்சு நெக்ஸ்ட் நம்ம ஃபார்முலாவையும் எழுதியாச்சு இப்போ நம்ம ஃபார்முலால அப்ளை பண்ணலாமா மாஸ் ஆஃப் சொல்யூட் என்னோட சொல்யூட்டோட மாஸ் பாத்தீங்க அப்படினா 45 சோ 45 டிவைடட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன் சொல்யூஷனோட மாஸ் எவ்வளவு அப்படிங்கறாங்க அது வந்து நம்ம என்ன பண்ணனும் அப்படினா சொல்யூட்டோட மாஸும் சால்வெண்டோட மாஸையும் நம்ம ஆட் பண்ணனும் ஓகேவா அப்ப அந்த சொல்யூஷனோட மாஸ் என்னன்றது தெரிய வந்துரும் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படி பாத்தீங்கனா சொல்யூட்டோட மாஸ் வந்து 45 இங்க இருக்க கூடிய பிளஸ் போட்டாச்சு என்னோட சால்வெண்ட் பாத்தீங்கனா வாட்டர் அதோட மாஸ் பாத்தீங்கனா 180 சோ 180 into 100 இங்க அப்படியே போட்டுறோம் ஓகேவா சோ 45 plus 180 என்னது அப்படினு பாத்தீங்கனா 225 into 100 இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா இத 5 டேபிள்ல 5 9s are 45 ஓகே 5 4s are 20 2 ஐ கேரி குடுக்குற அப்ப 25 னு இருக்கும் அப்ப மறுபடியும் 5s are மறுபடியும் 9 டேபிள்ல 9 1s are 9 and 9 5s are 45 ஓகேவா இதுக்கு அப்புறம் கேன்சல் பண்ண முடியாது சோ 1/5 into 100 அப்படினு இருக்கா ஓகே இப்போ மறுபடியும் பாருங்க 5 டேபிள்ல 5 1s are 5 20s are 100 அப்ப 1 into 20 என்னது 20 இப்போ நான் எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்ளம் முடிச்சிட்டேனா யூனிட் போடணும் நம்ம என்ன கால்்குலேட் பண்றோம் परसेंटेज கால்்குலேட் பண்றோம் சோ ஃபைனலா நம்ம परसेंट அப்படிங்கறத போட்டுறோம் அப்ப என்னோட மாஸ் परसेंटेज ஆஃப் சொல்யூட் இது எவ்வளவு அப்படினு பாத்தீங்க அப்படினா 20% அப்படிட்டு ஃபைனலைஸ் பண்ணி எழுதுறீங்க புரிஞ்சுச்சா சோ ரொம்ப ஈஸி ஃபார்முலா எழுதிட்டு கொடுத்திருக்க வேல்யூவை நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க சோ இதே மாதிரி உங்க பேஜ் 132 ல
problems based on mass percentage அப்படினிட்டு எக்ஸாம்பிள் சம்ஸ் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா அதுல ஃபர்ஸ்ட் சம் பாத்தீங்க அப்படினா இதே ஸ்டெப் தான் பட் என்ன அப்படினா அந்த கிராம் எல்லாமே அவங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்காங்களே தவிர இதே மாதிரி தான் அதை நீங்க சால்வ் அவுட் பண்ணி ட்ரை பண்ணுங்க